தஞ்சாவூரில் அம்மா முன்னேற்றக் கழகம் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமமுக தலைவர் கோபால் மற்றும் அக்கட்சியின் பொது செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் அமமுக கட்சியின் 4வது மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அமமுக நிர்வாகிகள் 1000+ மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் டிடிவி தினகரன் தலைமையில் கழகத்தில் பயணிப்பது, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம், வரிகள் உயர்வு மற்றும் கட்டணங்களில் உயர்வால் மக்கள் மீது சுமையை ஏற்றும் திமுக அரசுக்கு கண்டனம், டாஸ்மாக் கடையை மூட வேண்டும், சாதிவரி கணக்கெடுப்பு திமுக அரசு எடுக்க வேண்டும், இலங்கையிடம் தாரை பார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீக்க மத்திய அரசை வலியுறுத்துதல், சட்டம் ஒருங்கு சீரழிவு, உரிமை தாரவார்க்கும் திமுக அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர்.